ஒருத்தவங்க உங்ககிட்ட எப்பவுமே ஒரு வேர்டை வந்து ரிப்பீட் பண்ணுறாங்களா? ஆமாம், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு. அப்போ அவங்கக்கிட்ட இருந்து நாம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஐதி கிச்சனில் ஆயிஸ்டர் மஷ்ரூம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம், வாங்க. இதுக்கு நான் பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அவிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் நான் கழுவும் போது கொஞ்சம் வினிகர் விட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ அது போட்டு ஒரு 500 கிராம் வந்து போட்டு நமக்கு ஸ்டீம் ஆகிடுச்சு. இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு சைனீஸ் மிளகாய் இருக்குல்ல, அது காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் ஒரிகன் அதுவும் சேர்த்துட்டு பூண்டு ஒரு 10 பல் பூண்டு நல்லா பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி சேருங்க. இது வந்து இந்த நல்லெண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது வேறு லெவல் வாசமாகவும் இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானதும் கூட. ஸோ வந்து இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுலேயே வந்து தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ என்ன தான் சைனீஸ் உணவாக இருந்தாலும் நம்ம முறையில் கொஞ்சம் செஞ்சு பார்த்தா அது வேறு லெவலாக சூப்பராக இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டீமான மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு லைட் சோயா சாஸ் 1 டீஸ்பூன், டார்க் சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், அது கூடவே லைட் வினிகர், அதாவது ஒயிட் வினிகர் இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூன், இது போதுமானது. இது கூட கொஞ்சமாக வந்து ஸ்வீட்டு கெச்சப் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இதில் தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துருக்குறேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நல்ல அடுப்பு வந்து நல்லா வந்து அதிகமான தீயில் வச்சு செய்யும் போது தான் அது நல்லா கேரமல் மாதிரி சேர்ந்து வரும். ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு பிடிச்சவங்க, அதை நமக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு நம்மளை ஒரு இடத்துல பிடிக்காத போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க எப்போவுமே, நான் பிஸியாக இருக்கேன், நான் பிஸியாக இருக்கேன். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க. நாம் என்ன செய்யணும்? அவங்கக்கிட்ட இருந்து தூரமாக ஒதுங்கி வந்துடணும். ஏன்னா யாரையுமே இழுத்து பிடிச்சி வச்சு பழகிறத விட, பாசம் காட்டுறத விட, அவங்களுக்கு பிடிக்கலன்னு போது ஒதுங்கி நடக்கிறது தான் நமக்கு அழகு இல்லையா? இப்போ வந்து நான் இதில் கொஞ்சம் பீன்ஸு சேர்த்துருக்கிறேன். நீங்களும் நல்ல ஃப்ரெஷ்ஷான பீன்ஸு சேருங்க, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவிய விடுங்க. சில விஷயங்கள் சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும், கேட்கும்போதும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம லைஃப்பில் நமக்கு யார் தேவை, நமக்கு யார் தேவையில்லைன்னு நம்ம மனசு சில நேரங்களில் தடுமாறி போகும். ஆனால் நம்மளை அவாய்ட் பண்ணுறவங்ககிட்ட திருப்பி திருப்பி போய் நிற்கிறதோ, அவங்க நேரத்தை நம்ம சங்கடப்படுத்துறதோ, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு நாகரிகமாக நமக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு தேடி நம்ம வழியில் வந்துடுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபியோட ஒரு சின்ன விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்மளும் ரெசிபியை செஞ்சு சூப்பராக முடிச்சாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.